அப்ப உணவுப் பொருள் தொண்டை குழிக்கு கீழே இறங்கிறதுக்கு முன்னவே, உணவுப் பொருளானது தொண்டைக்கு கீழே கீழே இறங்கிறதுக்கு முன்னாலேயே, அது வயிற்றுக்கு போய் உணவு சேருவதுக்கு முன்னாலேயே வாயில சுவை ருசிக்கப்படும் போது அது உறுப்புக்கு சக்தியாக மாறிடுது. சரி, அவங்க கையில சூப் இருக்குது, அந்த சூப்ல எவ்வளவு கோபம், சாரி எவ்வளவு காரம் இருக்குன்றது சூப்பு முழுக்க குடிச்சு முடிச்ச பிறகு தெரியுமா? ஒரே சிப்ல தெரியுமா? ஒரே சிப்ல தெரியும். நான் இப்ப குடிக்கிறேன், என்னதுங்க நுரையீரலை வெளியுறுப்பு எதுங்க? மூக்கு. நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சுவை எதுங்க? காரம். இந்த சூப்பில் இந்த அபரிதமான காரம், அதை நான் ருசிக்கும் பொழுது அந்த காரம் எந்த உறுப்பு சக்தியாக மாறிடுதுங்க? நுரையீரலுக்கு சக்தியாக மாறிடுச்சு. நம்ம இது வரைக்கும் வகுப்பில் உலகத்தில் பஞ்சபூத சக்திகள் இருக்குன்னு பார்த்தோம். உடம்புல பஞ்சபூத சக்திகள், உடம்புல பஞ்சபூத உறுப்புகள் பார்த்தோம், ரெண்டுத்தையும் பார்த்தோம். இந்த பஞ்சபூத உறுப்புகள் சம்மந்தப்பட்டதான் எல்லா நோயும் வச்சுக்கலாம். எந்த நோயாக இருந்தாலும் அந்த பஞ்சபூத உறுப்புகள் சம்மந்தப்பட்டது, அதனால் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் சக்தி கொடுப்பதன் மூலமாக அந்த நோயை குணப்படுத்த முடியும்னு பார்த்தோம். இப்போ நமக்கு தேவையானது அந்த உறுப்புகள் எப்படி சக்தி கொடுக்கறது. அப்போ அக்குபஞ்சர் என்ன சொல்லுதுனாக்கா, எந்த விதமான மருந்துகள் இல்லாமல் சக்தி புள்ளியை தொடர்ந்து மூலமாக உறுப்பு சக்தி கொடுக்கலாம், உணவு மூலமாகவும் அந்த பஞ்சபூத உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கலான்னு அக்குபஞ்ச சித்தாந்தம் சொல்லுது. அப்போ உணவு மூலமாக எப்படி சக்தி, எப்படி அந்த பஞ்சபூத உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம் வச்சுங்களா. இப்போ பஞ்சபூத சக்தி வெளி உலகத்தில் இருக்குது, பஞ்சபூத உறுப்புகள் உடம்புக்குள்ளே இருக்குது, அது மாதிரி உணவில் பஞ்சபூத சுவைகள் இருக்குது, உணவில் பஞ்சபூத சுவைகள் இருக்குது. சார் அறுசுவை தானே கேள்விப்பட்டிருக்கோம், இதென்ன பஞ்சபூத சுவைகள்னாக்கா கசப்பையும் துவர்ப்பையும் ஒன்றாகிட்டாக்கா ஆறுன்றது அஞ்சாக மாறிடும். இந்த பஞ்சபூத சுவைக்கும் பஞ்சபூத உறுப்புகளுக்கும் என்ன சம்மந்தம்னாக்கா, ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறுப்புக்கு சக்தியை கொடுக்கும். இனிப்பு சுவை மண்ணீரலுக்கும் அதனுடைய துணை உறுப்பாக இருக்கக்கூடிய இறைப்பைக்கும் சக்தியை கொடுக்கும். கார சுவை நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சக்தியை கொடுக்கும். உப்பு சுவை சிறுநீரத்துக்கும் சிறுநீர்ப்பைக்கும் சக்தி கொடுக்கும். புளிப்பு சுவை கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் சக்தி கொடுக்கும். கசப்பும் துவர்ப்பும் இதயத்துக்கும் சிறுகுடலுக்கும் சக்தி கொடுக்கும். எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னாக்கா, அதான் வந்து அக்குபஞ்சனோட மருத்துவனுடைய சிறப்பம்சமே வச்சுக்கலாம். மைக்ரோ செகண்டில் கொடுக்கும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொடுக்கும், கண்ணிமைக்கு நேரத்தில் சக்தி கொடுக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஷர்மிளா உங்களுக்கு புளியம்பழம் பிடிக்குமா? புளியம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? பிடிக்குமா? சரி, இந்தாங்க புளியம்பழம் இருக்கு. இப்போ புளியம்பழம் எடுத்தாச்சு, புளியம்பழத்துடைய ஓட்டை கழட்டியாச்சு. புளியம்பழத்துடைய ஓட்டை கழட்டின உடனே அஞ்சு கொட்டை உள்ள புளியம்பழம் அப்படியே செவ செவ செவன் இருக்குது. ஷர்மிளா முன்னே அப்படி காட்டுறோம், எப்படி இருக்கு உங்களுக்கு? அஞ்சு கொட்டை உள்ள புளியம்பழம் செவ செவ செவன் இருக்குது. ஷர்மிளா முன்னே அப்படி காட்டுறோம், எப்படி இருக்கு உங்களுக்கு? நாக்கில் ஏச்சு வரும். சரின்னு என்ன பண்ணிட்டோம், சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கொடுத்துட்டோம். பாரு எவ்வளோ வேகமாக வாங்குறாங்க பாருங்க. புளியம்பழம் அவங்க கைக்கு வந்துருச்சு, டக்குன்னு சாப்பிட போகிறாங்க. உங்கள் பேர் என்னங்க? அஞ்சலி. அஞ்சலியா உட்காருங்க. டக்குன்னு அஞ்சலி மேலே என்ன பண்ணுறாங்க, ஷர்மிளா பார்த்து இப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் வேணும்னு அர்த்தம், எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு அர்த்தம். ஷர்மிளா என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆளுக்காலும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க போலங்கன்ட்டு அதை கண்டுக்காமல் என்ன பண்ணுறாங்க, முழு பழத்தை வாயில் வச்சிடறாங்க. அஞ்சு கொட்ட புளியம்பழத்தை என்ன பண்ணுறாங்க, முழு பழத்தையும் ஷர்மிளா மேலே என்ன பண்ணுறாங்க, வாயில் வச்சுட்டாங்க. வாயில் வச்சுட்டு ருசிக்கிறாங்க வச்சுக்கலாம். இப்போ கல்லீரல், கல்லீரலுடைய வெளி உறுப்பு என்னங்க, லிவருடைய அவுட்டர் ஆர்கன் கண்ணுன்னு பார்த்தோம். கல்லீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சுவை என்னங்க, புளிப்பு சுவை. புளிப்பு சுவை என்னங்க ஷர்மிளா, லிவருடைய அவுட்டர் ஆர்கன் கண்ணு. கல்லீரலுக்கு லிவருக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சுவை புளிப்பு சுவை. ஓகே, இப்போ ஷர்மிளா மேட்டர் கையில் என்ன இருக்குங்க, ஷர்மிளா கையில் என்ன இருக்குங்க, புளியம்பழம் இருக்குது. அதை என்ன பண்ணாங்க, சவுங்களா வேற சுட்டுவோம் போட்டு கேட்டவொன்னு என்ன பண்ணுறாங்க, முழு பழத்தையும் வாயில் வச்சுட்டாங்க. வாயில் வச்சு என்ன பண்றாங்க, அப்படி ருசிக்கிறாங்க. எப்படி ருசிக்கிறாங்க, அப்படி புளியம்பழத்தை என்ன பண்றாங்க, அப்படி வாயில் வச்சு அப்படி ருசிக்கிறாங்க. அப்படி ருசிக்கும் போது ஷர்மிளா மேடத்துடைய முகம் என்ன ஆகுது, முகம் என்ன ஆகுது, அப்படி பரவசமாகுது. முகத்தில் ஆனந்த கழிப்பு தாண்டவமானது. கண் என்ன ஆகுதுங்க, கண்ணு கூசுது. கண் என்ன ஆகுதுங்க, கண்ணு கூசுது.
புளிப்பு சுவை எந்த உறுப்புக்கானதுங்க? கல்லீரலுக்கானது. புளிப்பு சுவை கல்லீரலுக்கு சக்தி கொடுக்கூடியது. கல்லீரல் எது நடந்தாலும் எங்க ஃபோக்கஸ் ஆகும், எங்க வெளிப்படும், யார் காட்டி கொடுத்துருவாங்க? கண் காட்டி கொடுத்துரும். அப்ப சமண மடம் என்ன பண்ணாங்க, புளியம்பழத்தை என்ன பண்ணாங்க, ருசிச்சாங்க. அதில் உள்ள அபரிதமான புளிப்பு அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி ருசிச்சாங்க. ருசிக்கும் போது புளியம்பழத்தில் அபரிதமான புளிப்பு சுவை எந்த உறுப்பு சக்தியா மாறிடுது, லிவருக்கு சக்தியா மாறிடுது. கல்லீரலுக்கு சக்தியா சுனாமி வேகத்தை போய் சேர்ந்துடுது. உடனே கண்ணு என்ன ஆகுதுங்க, கண்ணு கூசுது. இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுதுங்க? ஒரு நிமிஷம் ஆகுதா, ஒரு நிமிஷம் ஆகுதா? செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட் ஆகுது. அப்ப முழு புளியம் பழத்தை ரசிச்சு ருசிச்சு முடிச்ச பிறகுதான் கண்ணு கூசுதா? நாங்க இப்படி வச்சு இப்படி போது கண்ணு கூசுதா? வச்ச உடனே கண்ணு கூசுது. அப்ப புளிப்பு சுவை நாக்கால் ருசிக்கப்பட்ட மாத்திரத்துல அது லிவருக்கு சக்தியாக மாறிடுது. லிவர்ல என்ன நடக்குதுன்ற விஷயம் யாரு காட்டி கொடுக்குறா, கண்ணு காட்டி கொடுக்குது. சோ புரியுதா உங்களுக்கு? அப்ப புளிப்பு சுவை மூலமாக எந்த உறுப்பு சக்தி கொடுக்கலாம், கல்லீரலுக்கு சக்தி கொடுக்கலாம். எவ்வளவு நேரத்தில் கொடுக்கலாம், மைக்ரோ செகண்ட்ல கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பித்தப்பைக்கும் துணை உறுப்பான பித்தப்பைக்கும் சக்தி கொடுக்கலாம். சோ ஆங்கில மருத்துவத்தோட ஸ்பீடு தானே, என்னங்க ஆங்கில மருத்துவம் எல்லாம் போறதுக்கு என்ன காரணங்க? ஆங்கில மருத்துவத்தில் ஊருப்பட்ட சைட் எஃபெக்ட் இருந்தாலும் அதை நாட்டி போறதுக்கு என்னங்க சார் காரணம், குயிக்கா ஒர்க் பண்ணுது, குயிக்கா வேலை செய்யுது. அப்ப இந்த ஸ்பீடு அதோட ஸ்பீடு தானே. சரிங்களா? சரிங்க. இப்ப அதே மாதிரி புளிப்பான சாப்பிட்டாங்க, கண்ணு கூசுது. சரிங்களா? உங்க பேருங்க மேடம்? மலர்விழி. உங்களுக்கு மாங்காய் பிடிக்குமா? இந்தாங்க நல்ல முருங்கை சாம்பாருக்கு போடுற மாங்காய். இந்தாங்க மலர்விழி என்ன பண்றாங்க, இப்ப என்கிட்ட வாங்கிட்டாங்க, கடிக்கிறாங்க. மேல் ஒரு சொல்லு கீழ் ஒரு சொல்லு மாங்காய் கடிச்சுக்கிட்டே இருக்கு, கொடுங்கன்னு வாங்கிடுறேன். இப்ப மாங்காய் என்ன இருக்கு, ஃபுல்லா கடிச்சு முடிக்கல, கடிச்சு முடிச்சு ஒரு பிட்டு கடவுள் வாயெல்லாம் இல்லை. மேல் வருஷம் பொருளும் கீழ் வருஷம் கீழ் வருஷம் பதினிட்டு இருந்தது மாங்காயில. அதுக்குள்ள நான் மாங்காய் என்ன பண்ணிட்டேன், கொடுங்கன்னு வாங்கிட்டேன். இப்ப மாங்காயில என்ன இருக்கு, அவங்களுடைய பல் பதிஞ்சு இருக்குது. சரி, அந்த மாங்காயில என்ன பேச சொன்னீங்க, மலர்விழி மேடம் வந்து அந்த மாங்காயை கடிக்கும் போது அவருடைய மேல் வருஷ பொருளும் கீழ் வருஷ பொருளும் மாங்காயில பதிஞ்சிட்டு இருக்கும் போதே அவங்க முகம் என்னாச்சு, அவங்க கண்ணு என்னாச்சு, குசிச்சுல. அப்ப பல்லு பதிஞ்ச உடனே எசன்ஸ் வெளி சாறு வெளியே வருது. அதில் உள்ள புளிப்பு சுவை நாக்கு ருசிச்ச உடனே என்ன ஆகுதுங்க, லிவருக்கு சக்தியாக மாறிடுது. உடனே கண்ணு கூசுது. புரியுதுங்களா? அப்ப உணவு பொருள் தொண்டை குழிக்கு கீழே இறங்குறதுக்கு முன்னவே, உணவு பொருளானது தொண்டை குழிக்கு கீழே கீழே இறங்குறதுக்கு முன்னாலேயே, அது வயிற்றுக்கு போய் உணவு சேருவதற்கு முன்னாலேயே வாயில சுவை ருசிக்கப்படும் போது அது உறுப்பு சக்தியாக மாறிடுது. புரியுதுங்களா? உங்க பேருங்க மேடம்? ராதாமணி. ராதாமணி, என்ன பண்றீங்க சார்? காலேஜ்ல வர்க் பண்ணிட்டு. எந்த காலேஜ்ங்க? சிஐடில. சிஐடி காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இருக்கீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ங்க? சிடி கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். சரிங்க மேடம். என்ன பேசுறீங்க? ராதாமணி. ராதாமணி. ராதாமணி மேடம் வீடு பக்கத்துல இருக்கு. சரிங்களா? நம்மளா கிளாஸ் முடிஞ்சவன எங்க போக போறோம், என்னங்க? ராதாமணி வீட்டுக்கு போறோம். வரலாங்களா? வாங்க சார். என்ன கிளாஸ் முடிஞ்சவன நம்ம எங்க சார் போக போறோம்? ராதாமணி வீட்டுக்கு போக போறோம் ஈவினிங்ச்சிங்களா. நம்மளை அவங்க எப்படி வரவே இருப்பாங்க பாப்போம், எப்படி வரவேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நுரையீரல் கல்லீரலில் பார்த்தோம் இல்லைங்களா, நுரையீரல். நுரையீரலுக்கான வெளியுறுப்பு எதுங்க, மூக்கு. நுரையீரலுக்கான வெளியுறுப்பு மூக்கு. நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சுவை எதுங்க, காரம். நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சுவை காரம். கிளாஸ் முடிஞ்ச உடனே ஈவினிங் நேரம் நம்ம எல்லாம் எங்க போறோங்க, ராதாமணி வீட்டுக்கு போறோம். வரலாங்களா? வாங்க சார். பிரச்சனை இல்லையா? நிறைய செலவாகுங்க. இல்லைங்க சார், பரவாயில்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்ட்டாங்க. சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஈவினிங் போயிட்டோம். போயிட்டோடனே நம்மளை எப்படி வரவேற்கிறாங்க, கோமா வாங்கன்னு வரவேற்காங்களா, கோமா வரவேற்கிறாங்க. ஏதோ தலையாட்டுறதுக்கு வேன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இல்லை வேன் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு கோமா வரவேற்கிறாங்க. சரிங்களா? கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, டிசிலிங்காக இருக்குது, ஒரு தூரலாக இருக்குது. டக்குன்னு எப்படி கோபம் வர இருக்காங்கன்னா எல்லாம் வந்தவங்களாம் உட்கார வச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய டேபிள் போட்டு அதை சூப்பெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. காய்கறி சூப்பு, கீரை சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, என்ன சிக்கன் சூப்புன்னு நிறைய சூப்பு வச்சுட்டாங்க. யாருக்கு எந்த சூப் பிடிக்குமோ குடிக்கன்ட்டாங்க. வச்சுக்கலாம், எல்லோரும் இப்போ சூப்பு எடுத்துக்கிட்டோம், ஒவ்வொரு கையில் சூப்பு இருக்குது. அந்த சூப்பில் ராதாமணி மேடம் என்னத்தை போட்டிருக்காங்க, காரத்தையா? கோபத்தை தான் காரமா போட்டிருக்காங்க. கோபத்தை தான்
கரமா போட்டிருக்காங்க. சரி, அவங்க கையில் சூப் இருக்குது, அந்த சூப்பில் எவ்வளோ கோபம், சாரி எவ்வளோ காரம் இருக்குன்றது சூப்பு முழுக்க குடிச்சு முடிச்ச பிறகு தெரியுமா? ஒரே சிப்பில் தெரியுமா? ஒரே சிப்பில் தெரியும். நான் இப்போ குடிக்கிறேன், என்னதுங்க பயங்கர காரம், சாரி கோபம், காரத்தை சரி கோபத்தை காரம் போட்டிருக்காங்க. ஒரே சிப்பில் என்ன ஆகுதுங்க, அப்படி புறையிருது, அவ்வளோ காரம் மூக்கில் என்ன ஆகுதுங்க, நீர் கசியுது. எல்லா சூப்பு குடிச்சு முடிச்ச பிறகு நீர் கசியுதா மூக்கில்? ஒரே சிப்பில் கசியுதா? ஒரே சிப்பில் கசியுது. அப்போ மூக்கினுடைய வெளியு, சாரி நுரையினுடைய வெளியுறுப்பு எதுங்க? மூக்கு. நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சுவை எதுங்க? காரம். இந்த சூப்பில் இந்த அபரிதமான காரம், அதை நான் ருசிக்கும் பொழுது அந்த காரம் எந்த உறுப்பு சக்தியாக மாறிடுதுங்க? நுரையீரலுக்கு சக்தியாக மாறிடுச்சு. நுரையீரலில் என்ன நடக்குதுன்றது யார் காட்டி கொடுக்குறா? மூக்கு காட்டி கொடுக்குது. ஏன்னா நுரையீரல் அந்த காரம் என்ற அபரிதமான காரம் நுரையீரலுக்கு சக்தியாக மாறின உடனே நுரையீரலில் என்ன நடக்குதுன்றது யார் எங்கே ஃபோக்கஸ் ஆகுது? மூக்கில் வெளிப்படுது, மூக்கு ஈரமாகுது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுதுங்க மேடம்? மைக்ரோ செகண்ட், ஃபேக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ காரசுவை மூலமாக எந்த உறுப்பு சக்தி கொடுக்கலாம்? நுரையீரலுக்கு சக்தி. காரசுவை மூலமாக நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சக்தி கொடுக்கலாம். நுரையில் ஏற்படுகிற குறைபாடு, பெருங்குடலில் ஏற்படுகிற குறைபாடுகளை காரசுவை மூலமாக என்ன பண்ணலாங்க? குணப்படுத்த முடியும். சரிங்களா? ஓகே. உங்கள் பேருங்க சார்? கற்பனசாமிங்க சார். கற்பனசாமி எங்கேருந்து வரீங்க? ஈரோடுங்க சார். ஈரோடா? ஆமாங்க. சரி சரி. இப்போ கற்பனசாமி என்ன பண்ணுறாரு, இந்த வகுப்பு மூலமாக சுவை மூலமாக ஒவ்வொரு உறுப்பு சக்தி கொடுத்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தலான்ற அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கற்பனசாமி என்ன பண்ணுறாரு, ஈரோட்டில் அவர் கிராமத்துக்கு போய் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு கிராமத்து மக்கள்லாம் கூப்பிட்றாரு. யாராவது வருவாங்களா? வரும். பெருசாக யாரும் வரல. அதனால் கற்பனசாமி என்ன பண்ணுறாரு, ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனாக்கா, கடா வெட்டி இருந்து வைக்கிறேங்கிறாரு. அப்போ என்ன ஆவாங்க? வருவாங்க, எல்லாம் வந்துடுறாங்க. அதில் ஒரு பேர், சில பேர் என்ன சொல்கிறாங்க, கெடா விருந்தில் என்ன விசேஷம்னு கேட்குறாங்க. கெடா விருந்தில் என்ன விசேஷம்னு கேட்குறாங்க. அதனால் கற்பனசாமி, கற்பனை என்ன பண்ணுறாங்க, கெடா விருந்தில் ரெண்டு விதமான கெடா விருந்து வைக்கிறார். எப்படிங்க? பாட்டிலோடு உள்ள விருந்து, பாட்டில் இல்லாதவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறார். பாட்டிலோடு உள்ள விருந்துக்கு மட்டன் எப்படி செஞ்சுருவாருங்க? நல்ல காரசாரமாக செஞ்சிட்டார். பாட்டிலோடு உள்ள விருந்துக்கு மட்டனை காரசாரமாக செஞ்சிட்டார். எண்ணெயும் கூப்பிட்டார், என்னை கூப்பிட்டார், கோதண்டாமல் கூப்பிட்டார், மகேஷ் சார் கூப்பிட்டு நாங்கள் மூணு பேர் போயிட்டோம் விருந்துக்கு. சரிங்களா? பாட்டிலோடு உள்ள, பாட்டிலோடு உள்ள விருந்துக்கு செஞ்ச மட்டன் பேஷன் எங்கே வந்துருச்சுங்க? எங்கள் இலைக்கு வந்துருச்சு. எங்கே இலைக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், குடம்ப சதம்ப ஊற்றி நல்லா சதம்ப பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்றேன். சாப்பிட என்ன ஆகுதுங்க, ஆனால் கை எங்கே போகுதுங்க, கஷ்டிப்பு தேடுது. ஏன் மூக்கெல்லாம் தண்ணி வருது, ரத்த கண்ணெல்லாம் தண்ணி வருது. என்னாச்சுங்க? அபரிதமான காரம், ஓவரான காரம். அப்படி வாயில் வச்சு இன்னும் சரியாக வாயில் வந்து மெல்ல கூட இல்லை. வச்சுக்கலாம், தொண்டுக்குடி உணவு போகலை, சரியாக மெல்ல கூட இல்லைன்னு. அந்த அபரிதமான காரத்தை நாக்கு ருசித்த மாத்திரத்தில் அது எங்கே சக்தியாக மாறிடுது? சுறாமை வேகத்தில் நுரையீரலில் போய் சேர்ந்துடுது. நுரையீரல் என்ன நடக்குதுன்னு யார் காட்டி கொடுக்குறா? மூக்கு காட்டி கொடுக்குது. இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆகும். கண்ணிமைக்கு நேரத்தில் உணவு இருக்கக்கூடிய காரசுவை மூலமாக எந்த உறுப்பு சக்தி கொடுக்கலாம்? நுரையீரல். நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கலாம். அதனுடைய துணை உறுப்பு பெருங்குடல். பெருங்குடலுக்கு சக்தி கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இதயம், இதயத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சுவை எதுன்னா கசப்பு துவர்ப்பு. இதயத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சுவை கசப்பும் துவர்ப்பும். அப்போ கசப்பு சுவை மூலமாக இதயத்துக்கு சக்தி கொடுக்கலான்னாக்கா கசப்பு சுவை சார்ந்த உணவுகள் மூலமாக இதயத்துக்கு சக்தி கொடுக்க முடியும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு, எப்படி கசப்பு சுவை இதயத்துக்கு எப்படி சக்தியாக மாறுது அதை எப்படி புரிஞ்சுக்கலான்றது ஒரு சின்ன உதாரணம். கிராமத்தில் எல்லாமே பெருமளவு முதல்ல வேப்பங்குச்சி போட்டு பல்லு வைப்பாங்க. வேப்பங்குச்சியில் என்ன சுவை இருக்குங்க? கசப்பு சுவை இருக்குது. இதான் ஒரு உதாரணத்துக்கு, இதான் வேப்பங்குச்சி, பச்சையாக இருக்குது வேப்பங்குச்சி. இந்த வேப்பங்குச்சி எடுத்து வாயில் வச்சு நாலு கடி நர கடித்து நாலு முறை வேகமாக தீர்த்தினாதான் அந்த கசப்பு சுவைன்னு கிடையாது. அந்த வேப்பங்குச்சி எடுத்து மேல் வருஷ பல்லு, கீழ் வருஷ பல்லு, இந்த மேல் வருஷ பல்லுக்கும் கீழ் வருஷ பல்லுக்கும் நடுவில் வேப்பங்குச்சி விட்டு ஒரு சின்ன பஞ்ச் பண்ணால் போதும். ஒரு சின்ன பஞ்ச் பண்ணால் போதும்,
கசப்பு சுவை நெஞ்சில அப்படி அலை வடிவில் இறங்கும். உணர்ந்துருக்கீங்களா? வேப்பஞ்சு போட்டு பல்லு விளக்கங்களுக்கு உணர்ந்துருப்பாங்க சரிங்களா. அதுக்கு வேப்பஞ்சு போட்டு எடுத்து வேகமாக குத்தி எகிறது கீழ்ச்சிக்காதீங்க சரிங்களா. மேல் வருஷப்பல்லு கீழ் வருஷப்பல்லு ரெண்டுத்துக்கு நடுவில் வேப்ப கொஞ்சம் இப்படி விட்டு ஒரு சின்ன பஞ்ச் பண்ணால் போதும், கசப்பு சுவை நெஞ்சில் அலை வடிவில் இறங்கும். ஏன் சார் கசப்பு சுவை நெஞ்சில் அலை வடிவில் இறங்குது? கசப்பு சுவை இதயத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியது, இதயம் நெஞ்சில் தானே இருக்குது. அதனால் வாயில் கடிச்சாலும் கசப்பு சுவை நெஞ்சில் அலை வடிவில் பயணிக்கிறத பார்க்கலாம், உணர முடியும். அப்படி பஞ்ச் பண்ண நேரத்தில் கடித்த நேரத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி விசேஷம் வீடுங்களில் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த குட்டீஸ்லாம் என்ன பண்ணுங்க, ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடந்தாவோ இல்லை மண்டபத்தில் நடந்தாவோ அந்த குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தாமரம் வச்சுருப்பாங்க. அதில் வெத்தலை பார்க்கலாம் நிறைய இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து குட்டீஸ்லாம் என்ன பண்ணுங்க, போட்டி போட்டுக்கிட்டு அதில் இருக்கிற பாக்க நிறைய சாப்பிட்ருங்க. பாக்க நிறைய சாப்பிட்டு நெஞ்ச கட்டுதுன்னு அழுவுங்க, முழிக்கிங்க. ஏங்க பாக்க நிறைய சாப்பிட்டு நெஞ்சு கட்டுது? பாக்கில் தோர்ப்பு சுவை இருக்குது, நிறைய பாக்கு போட்டதுனால அபரிதமான தோர்ப்பு சுவை இதயத்தை நோக்கி பாயுது சுனாமி வேகத்தில், அதனால நெஞ்ச கட்டுது. புரியுதுங்களா? அப்ப கசப்பு சுவை மூலமாகவும் தோர்ப்பு சுவை மூலமாகவும் எந்த உறுப்பு சக்தி கொடுக்கலாம்? இதயத்துக்கு சக்தி கொடுக்கலாம். அப்ப கிராமத்தில் வேப்பகுச்சி போட்டு பல்லு விளக்குறாங்க இல்லைங்களா, அந்த கசப்பு சுவை மூலமாக இதயத்துக்கு சக்தி கொடுக்குறாங்கல்ல காலைல ஏஞ்ச உடனே. அப்போ கிராமத்தில் வேப்பங்குச்சி போட்டு பல்லு விளக்குறவங்களுக்கு சாமான்யமாக இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வருமா? வராது. புரியுதுங்களா? அப்போ கிராமத்தில் வேப்பங்குச்சி போட்டு பல்லு விளக்கும் போது அவங்க இதயத்துக்கு சக்தி கொடுக்குறாங்க. நம்ம சிட்டி லைஃப்பில் நம்ம பல்லு விளக்கும் போது எந்த உறுப்பு சக்தி கொடுக்குறோம்? என்னங்க சார், நம்ம பேசு போட்டு பல்லு விளக்குறோம் இல்லைங்களா, வேப்ப வச்சு போட்டு பல்லு செலவே இல்லாமல் வேப்ப வச்சு போட்டு பல்லு விளக்கும் போது இதய சக்தி, இதயத்துக்கு சக்தி கிடைக்குது. நம்ம செலவு பண்ணி பல்லு விளக்குறோம், நம்ம எப்படி பல்லு விளக்குறோம், பேசு வாங்கி செலவு பண்ணி பல்லு விளக்குறோம், எந்த உறுப்பு சக்தி கொடுக்குறோம்? சில உறுப்பு கெடுதல் தான் பண்ணுறோம். நம்ம பேஸ்ட் போட்டு பல்லு விளக்கும் போது அந்த பேஸ்ட் உள்ள கெமிக்கல் நம்முடைய லிவரை பாதிக்கும், நம்முடைய கல்லீரலை பாதிக்கும். கல்லீரலுடைய வெடிவிருப்பு எது? கண்ணு. அப்ப டெய்லி பேஸ்ட் போட்டு பல்லு விளக்கும் போது லிவர் பாதிக்கப்படுமா? லிவர் பாதிக்கப்பட்ட கண் பாதிக்கப்படும் இல்ல? சின்ன சின்ன குழந்தைங்கெல்லாம் கண்ணாடி போட்டுருக்குது என்ன புரியுதுங்களா, இதுவும் ஒரு காரணம். ஐயோ நம்ம புள்ள பேஸ்ட் போட்டு ரொம்ப நேரம் பல்லு விளக்கலாம், சந்தோஷம் நமக்கு. ஏன் பல் தூய்மையாகுதான். நம்ம குழந்தைங்க ரொம்ப நேரம் பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குனாக்கா வேகமா கண்ணு கெடுப்பு கிடப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம காலில் ஏஞ்ச உடனே பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குறவங்க சிஸ்டர், அப்ப என்ன செய்யறோம், நம்முடைய லிவரை சவுக்கால நடி அடிக்கணும். காலில் ஏஞ்சோட நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னாக்கா பேஸ்ட் மூலமாக நம்முடைய லிவர் என்ன பண்ணுறோம், சவுக்கால நாலு அடி அடிக்கிறோம். திரிசூலம் படத்தில் சிவாஜி சாட்டை அடிச்சுக்கோ தெரியுங்களா, அது மாதிரி. அப்போ நம்ம லிவர் பாதிக்கப்படக்கூடாது, லிவர் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம கண் பார்வை பாதிக்கப்படக்கூடாது, கண் ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும், பேஸ்ட் போட்டு பல் விளக்கக்கூடாது. அதில் உள்ள கெமிக்கல் எல்லாமே கண் பாதிப்பை ஏற்படுத்தும், லிவர் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப என்ன பண்ணலாங்க, ரசாயனங்கள் எதையுமே பயன்படுத்தக்கூடாது. ரசாயனங்கள் இல்லாத மூலிகைகள் கலந்த சித்தா பல் பொடி, ஆயுர்வேதிக் பல் பொடி, நீங்களே சொந்தமா நெல்லிக்காய் கடுக்காயெல்லாம் உருவாக்கி கலந்து ஒரு பல் பொடி உருவாக்கிக்கலாம், அதை வந்து பயன்படுத்தலாம். அப்ப கசப்பு சுவை மூலமாக தோப்பு சுவை மூலமாக இதயத்துக்கும் இதயத்துடைய துணை உறுப்பு சிறுகுடலுக்கும் சக்தியை கொடுக்கலாம். அதே மாதிரி இனிப்பு சுவை மூலமாக மண்ணீரலுக்கும் இறைப்பைக்கும் சக்தி கொடுக்கலாம். உப்பு சுவை மூலமாக சிறுநீரகத்துக்கும் சிறுநீர் பைக்கும் சக்தி கொடுக்கலாம். புரியுதுங்களா? சரிங்க. உங்க பேருங்க சிஸ்டர்? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, சரிங்க. உங்களுக்கு நெல்லிக்காய் பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, என்னங்க நெல்லிக்காய், எங்க பாரு நெல்லிக்காய், சுரேஷ் நெல்லிக்காய் அவர் சாப்பிட்டாரா, என்னங்க நெல்லிக்காய். இப்போ உங்க கையில் ஸ்ரீதேவி சிஸ்டர் கையில் என்ன இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு. இப்போ ஸ்ரீதேவி மேடம் என்ன பண்ணுறாங்கனாக்கா நெல்லிக்காவை ஒரு கடி கடிக்கிறாங்க. ஏன் நெல்லிக்காய் வாங்கணும்னு கடிச்சிடுறாங்க, ஏற்கனவே மாங்காய் கொடுத்து கடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே வாங்கிட்டேன். அதனால் ஸ்ரீதேவி மேடம் என்ன பண்ணுறாங்க, நெல்லிக்காய் வாங்கின உடனே என்ன பண்ணுறாங்க, நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிடுறாங்க. இப்போ ஸ்ரீதேவி மேடம் வாயில் என்ன இருக்கு, நெல்லிக்காய் இருக்குது. கையில் என்ன இருக்குது, கையில் நெல்லிக்காய் இருக்குது. கையில் இருக்க நெல்லிக்காய் கொடுங்க, வாங்கிட்டேன், டேபிளில் வச்சுட்டேன். இப்போ ஸ்ரீதேவி சிஸ்டருடைய வாயில் என்ன இருக்குது,
நெல்லிக்காய் இருக்கு ஆக்சுவலா. அந்த நெல்லிக்காயை சீரியல் சிஸ்டம் என்ன பண்றாங்கனாக்கா உமிழ்நீர் கலக்க மெல்றாங்க. அப்படி மெல்லும் போது என்ன சுவை அனுபவிக்கிறீங்க, என்ன ருசிக்கிறீங்க, என்ன சுவை மேல வெளியே வருது? புளிப்பு சுவை. என்ன சுவை? புளிப்பு.